என் பெயர் குமார். எனது ஊர் மதுரை உள்ள கேப்புத்தூரில் வசித்து வருகிறேன். எனது கேள்வி என்னவென்றால், நான் இஸ்லாத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டேன். இந்த நிலையில் என் வீட்டில் இந்து பெண்ணை திருமணம் செய்ய சொல்லுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? சகோதரர் குமார் அவர்கள் அழகான கேள்வி கேட்கிறார். நான் இஸ்லாத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றேன், ஆனால் வீட்டில் வந்து இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணு சொல்றாங்க, அப்ப என்ன நிலைமை அப்படின்னு கேட்கிறார். இது கல்யாணங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு வியாபார மாதிரியான ஒப்பந்தம் கிடையாது. ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் சேர்ந்து தொழில் நடத்தலாம், ஒரு முஸ்லீம் இந்துவும் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்தலாம், என்ன வேணாலும் நடத்தலாம், எதை வேணாலும் கூட்டு சேர்ந்துக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது இருக்கு பாருங்க, அது ரெண்டு பேரும் ஒருவரோட ஒருவரோட பின்னி ரெண்டு பேரும் பிணைகிற காரணத்தினால ஒரு சந்ததி உருவாகி அந்த சந்ததிகளை எப்படி வளர்ப்பது என்பது வரைக்கும் சூரநோக்கல காலகாலம் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒரு பிரச்சனை. கல்யாணங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல, அதுல இருந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் பிறக்கும். இப்ப என்னன்னு பாருங்களேன், கல்யாணம் பண்ணிட்டோம், இவர் முஸ்லீம் அவங்க இந்து, ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைய வந்து எப்படி வளர்க்கறது? இவர் முஸ்லீமா வளர்க்கணும் பாரு, அது முடியாது, நான் இந்துவா தான் வளர்க்கவேன்னு சொல்லும். இப்ப என்ன ஆகும், ஏதாவது ஒரு விவகாரம், ஒரு சண்டை வரும், பிரச்சனை வரும், அவர்களுக்கு இடையில இந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற, நீ இப்படி வா, நீ அப்படி வாண்ட ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு, சின்ன பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கையை காலையும் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அப்ப அந்த குழந்தைகள் நமக்கு உருவாகக்கூடிய சந்ததிகளுடைய எதிர்காலம் பாலடைஞ்சு போயிடும், இருள் அடைஞ்சு போயிடும். என்ன இப்படி போட்டு குழப்பறாங்களே, அம்மா அந்த பக்கம் கூப்பிடு, அத்தா அப்பா அந்த பக்கம் கூப்பிடுறாரு, இந்த பக்கம் போறதுங்கிற மாதிரி அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி சொத்து பிரிவினை, விவாகரத்து பிரச்சனை, பல சட்டத்திட்டங்கள் வந்து அங்க வந்து நிற்கும் முன்னாடி. எதனடி பள்ளி நீங்க தீர்த்துக்கிறவீங்க, சொத்துரிமை எப்படி தீர்த்துக்கிறவீங்க, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால கல்யாணங்கிறது அந்த நேரத்தோட முடிஞ்சு போகுதுன்னு சொன்னால் நீங்க யார வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பிறகு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கிறதுனால கல்யாணம் எப்படி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒத்த கொள்கை உடையவர்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கொள்கை மாறுபட்டவர்களுக்குள்ளேயே திருமணம் நடந்தால் அதுல ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும், நிம்மதி இருக்காது. கல்யாணம் எதுக்கு பண்றோம், திருமணம் எதுக்குங்க பண்றோம், சந்தோஷமா மன மகிழ்ச்சியா ரெண்டு பேரும் இன்பமா வாழ்வதற்கு பண்றோம். அப்ப இவர் என்ன செய்வார், ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருக்கேன், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. மோகம் 30 நாளைக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணு மண்ணு தெரியாது, ஒரு 60 நாளைக்கு இதை பாதி ஒரு மாதிரியா ஓடும். 60 நாள் தாண்டி சென்று வைங்க, அப்புறமேல இவன் சாதி இவன் யாருன்னு காட்டிடுவான், அந்த காதல் மோகம் எல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் என்ன செய்வான், அது வரைக்கும் அவன் செய்யற ஒண்ணு இவனுக்கு தப்பா தெரியாது, இவன் செய்யற எதுவும் அவளுக்கு தப்பா தெரியாது. 60 நாள் கடந்த உடனே பெட்ரூம்ல வந்து ஒரு சாமி படத்தை கொண்டாந்து வைப்பாவ, இவர் என்ன செய்வாங்க, என்ன வைக்கிற, நான் ஒரு லாயிலாக இல்லாம சொல்லியிருக்கிறேன், ஒரு கடவுளை சொல்லியிருக்கிறேன், இந்த கொண்டாந்து வைக்க அறுத்தி கொண்டு போடுவார் அவர், அவர் இதுல அது கொண்டாந்து வைக்க, இவர் போட கடைசி சண்டை வர கடைசியில் கோச்சிட்டு போறாங்க. இது மாதிரியான எதுக்கு கல்யாணம், ஃபார்மாலிட்டிக்கா? கல்யாணம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா காலமெல்லாம் இருக்கிறதுக்கா, 60 நாளைக்கு பிறகு சண்டை போடுறதுக்கா? 60 நாளைக்கு பிறகு சண்டை தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒத்த கொள்கை உள்ளவர்களுக்கு மத்தியில மட்டும் திருமணம் செய்யுங்கள். ஒரே ஒரு கடவுள் கொள்கையை கொண்டவரும் பல கடவுள் கொள்கையை கொண்டவருக்கு மத்தியில திருமணம் நடந்தால் 60 நாளைக்கு பிறகு சண்டை வரும், சச்சரவு வரும், பூசல் வரும், பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருங்கிறதுனால இஸ்லாம் அதை ஒத்துக்கல.